பஞ்சபூதங்களின் தத்துவங்களை மிக பழமையான காலங்களிலேயே ஆராய்ந்தவர்கள் நமது முன்னோர்கள். நிலம், நீர், காற்று, நெருப்பு என நான்கு வகையான பஞ்சபூதங்களும் நமக்கு அதிகம் பரிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ஆகாயம் அந்த இறைவனை போன்று சுலபத்தில் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது. இந்த ஆகாயத்தை தனது அம்சமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிபவர்தான் சிதம்பரத்தில் நடராஜராக இருக்கும் சிவபெருமான். அந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலை பற்றிய பல விடயங்களை இங்கு தெரிந்து கொள்வோம். தென்னாடுடைய சிவரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் தரிசிக்க முக்தி தரும் தலம். பஞ்ச சபைகளில் பொற்சபையாக விளங்கும் தலம். ஆதார தலங்களில் இருதய தலமாக விளங்கும் தலம். அம்பாள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக காட்சி தரும் தலம். நடு இரவுக்கு பின் அனைத்து லிங்கங்களின் சக்தியும் வந்து சேரும் திருமூலட்டான தலம். சைவர்களுக்கு கோவில் என்று அறியப்படும் தலம். இத்தகைய பெருமைகளை பெற்றிருக்கும் தலம்தான் சிதம்பரம். இந்த கோவில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. கருங்கற்களால் கட்டப்பட்ட மதர் சுவர்களுடன் விண்ணை முட்டும் 4 ராஜ கோபுரங்களுடனும் நன்கு அமைந்திருக்கின்றது. கோவில் கோபுரத்து மாடங்களில் எண்ணற்ற முனிவர்கள், தேவர்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன. கிழக்கு மேற்கு கோபுரங்களில் 108 நடன பாவங்களையும் அறிவிக்கும் சிற்பங்கள் அழகிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. சமய குரவர் என்று போற்றப்படும் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் ஒவ்வொரு வாயில் வழியாக தில்லை சிதம்பரம் கோவிலுக்குள் எழுந்தருளினர் என்று வரலாறு கூறுகிறது. மேற்கு கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசரும், தெற்கு கோபுர வாயில் வழியாக திருஞான சம்பந்தரும், வடக்கு கோபுர வாயில் வழியாக சுந்தரரும், கிழக்கு கோபுர வாயில் வழியாக மாணிக்கவாசகரும் வந்து தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளனர். தில்லை சிதம்பரத்தில் திருமூலட்டானத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் திருப்பெயர் மூலட்டானேஸ்வரர். அர்த்தஜாம வழிபாடு முடிந்தவுடன் எல்லா கோவில்களிலும் உள்ள சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலத்தான லிங்கத்தில் ஒடுங்குவதால் இந்த பெயர் அமைந்தது. திருமூலட்டானத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவி திருப்பெயர் உமையம்மை. நடராஜ பெருமானுக்கு உள்ள திருச்சபைகள் 5 சிதம்பரம் தலம் கனக சபையாகும். மற்றவை திருவாலங்காடு ரத்ன சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. இவையன்றி தில்லை சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு இக்கோவிலேயே 5 சபைகள் இருக்கின்றன. அவை சிற்றபை, கனகசபை, இராஜசபை, தேவசபை, நிருத்த சபை ஆகியவையாகும். சிற்சபை நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தருளும் இடமாகும். முதலாம் ஆதித்த சோழனுடைய மகன் முதல் பராந்தக சோழன் இச்சிற்றம்பலத்திற்கு பொன்வெய்ந்தான் என்ற திருவாலங்காட்டு செப்பேடுகளுடன் லெய்டன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன. கனக சபை சிற்றம்பலத்திற்கு முன் அமைந்துள்ளது. இங்கு ஸ்படிகலிங்கத்திற்கு நாள்தோறும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. இப்பொன்னம்பலத்தின் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்து உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வேந்தான் என்ற தெய்வ செய்கிழார் இடங்கடி நாயனார் வரலாற்றில் கூறுகின்றார். தில்லை கோவில் கல்வெட்டு பாடல் ஒன்று சிறந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமான மணவில் கூத்தானான காளிங்கராயன் என்பவன் இப்பொன்னம்பலத்தை பொன்னால் வேந்தான் என்று கூறுகின்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் விமானத்தின் கூரையில் 21,000 பொன் ஓடுகளை 72,000 பொன் ஆணிகளால் அடித்து பொறுத்து இருக்கின்றனர். நாம் தினமும் 21,000 தடவை மூச்சு விடுவதாகவும் நம்முடைய உடம்பில் 72,000 நரம்புகள் இருப்பதையும் குறிக்கவே அப்படி செய்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. ராசசபை என்பது 1000 கால் மண்டபம். ஆண்டுதோறும் ஆனி மார்கழி மாதங்களில் நடைபெறும் 9 நாள் திருவிழாக்களில் நடராஜ பெருமான் இரவில் இம்மண்டபத்தில் எழுந்தருளி மறுநாள் காலை பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். தேவசபை பேரம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் விமானம் செம்பினால் செய்யப்பட்டுள்ளது. நிருத்த சபை நடராஜ பெருமானின் கொடிமரத்திற்கு தென்புறம் மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. ஊர்த்துவ பெருமானின் திருமேனி இங்கு உள்ளது. 3 பிரகாரத்தில் சிவகங்கை திருக்குளத்திற்கு மேற்கே
அம்பிகை சிவகாம சுந்தரியின் சன்னதி ஒரு தனி கோவிலாக பிரகாரத்துடன் அமைந்து விளங்குகிறது. கோவிலின் வடமேற்கு திசையில் அம்பிகை சிவகாம சுந்தரி கோவிலை ஒட்டியும் வடக்கு கோபுரத்தை ஒட்டியும் முருகன் கோவில் அமைந்து விளங்குகிறது. ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை இருபக்கமும் நிற்க மயிலின் மீது எழுந்தருளை காட்சி தருகிறார். முருகனின் திருவுருவம் ஒரே கல்லினால் அமைந்ததாகும். சிதம்பரம் கோவிலின் ஒரு சிறப்பம்சமாக நடராஜர் இருந்தாலும் ஆகாய தத்துவத்தின் அடையாளமாக வெற்றிடமே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் கோவிலை பிரதிஷ்டை செய்தவர் நவீன யோகக்கலையின் தந்தையாக அறியப்படும் பதஞ்சலி முனிவரைதான். இக்கோவிலை பதஞ்சலி முனிவர் உருவாக்கும் போது எந்த ஆடம்பர நோக்கத்துடனும் செய்யவில்லை. ஒரு மகத்தான சக்தியூட்டப்பட்ட புனித ஸ்தலத்தை உருவாக்க என்ன தேவையோ அதை மட்டுமே அவர் செய்தார். சிதம்பர ரகசியம் என்பது சிதம்பரத்தில் மிக முக்கியமானதாகும். சிற்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில். இதிலுள்ள திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும். இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை. தங்கத்தால் ஆன வில்வதள மாலை ஒன்று சுவரில் தொங்குவிடப்பட்டு காட்சியளிக்கும். மூர்த்தி ஏதும் இல்லாமலேயே வில்வதள மாலை தொங்கும். இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதேயாகும். அகண்ட பெருவெளியில் நிறைந்திருக்கும் இறைவனை வெறும் வெளியையே காட்டி இங்கு வழிபட வகை செய்யப்பட்டுள்ளது. இதுவேதான் சிதம்பர ரகசியம் என அனைவராலும் போற்றி வழிபாடு செய்யப்படுகின்றது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் இவற்றிற்கு ஒரு மிகச்சிறந்த தலம் சிதம்பரம் என்ற தில்லையாகும். திருவெண்காடு தலமே ஆதி சிதம்பரம் என்றும் சிதம்பரம் சிற்சபையில் காணும் நடராஜ பெருமானின் திருமேனி ராஜராஜன் காலத்தில்தான் தோற்றுவிக்கப்பட்டதென்றும் அதன் பின்னரே தமிழ்நாட்டில் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜர் திருமேனி அமைக்கப்பட்டு வழிபாட்டில் சிறப்புடன் விளங்குவதாகவும் சிலர் கூறுவர். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிகழும் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடக்கும் விழாவும் இங்கு நடக்கும் இரு சிறப்பு வாய்ந்த பெரும் விழாக்களாகும். சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு சிதம்பரம் கோவில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தில்லை சிதம்பரம் கோவிலின் உள்ளே அமைந்திருக்கிறது. நடராஜ பெருமானின் சன்னதிக்கு நேர் எதிரே நின்று கொண்டு நடராஜரை தரிசனம் செய்த பிறகு இடதுபுறம் திரும்பி நின்றால் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியை காணலாம். இரண்டு சன்னதிகளும் அருகருகே அமைந்திருப்பது தில்லை கோவிலின் சிறப்பாகும். கோவில் என்று பொதுவாக வழங்கினாலே சைவத்தில் சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோவிலைத்தான் குறிக்கும். ஊர் பெயர் தில்லை, கோவிலின் பெயர் சிதம்பரம். இன்று ஊர் பெயர் வழக்கில் மறைந்து கோவிலின் பெயரே ஊர் பெயராக வழங்கி வருகிறது. தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லை மரம் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலுள் திருமூலட்டானம் என்னும் தனி கோவில் ஒன்றுள்ளது. அர்த்தசாம வழிபாடு முடிந்த பின் எல்லா கோவில்களிலும் உள்ள சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலத்தான லிங்கத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம். சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு 5 படிகள், பஞ்சாக்கர படிகள் உள்ளன. இப்படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன. 14 சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபோது இப்படிகளில் உள்ள யானைகளில் ஒன்று தன் தும்பிக்கையால் அந்நூலை எழுத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தமையால் அந்நூல் திருக்களிற்றுப்படியார் என்று பெயர் பெற்றது. திருமால், பிரம்மன் முதலியோர் இசைக்கருவிகளை ஒலிக்க கூத்தபிரான் திரு நடனம் புரிகிறான். அம்மை சிவகாம சுந்தரி இத்திரு நடனத்தை இடைவிடாது ரசிக்கிறாள். இறைவன் விராட் புருஷனின் வடிவத்தில் திருவாரூர் மூலாதாரமாகவும் திருவானைக்கா உந்தியாகவும் திருவண்ணாமலை மணிபூரகமாகவும் திருக்காலத்தை கழுத்தாகவும் காசி பொருவமுத்தியாகவும் சிதம்பரம் இருதயஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இது ஆகாய ஸ்தலம். பஞ்ச சபைகளுள் இது கனக சபை, பொற்சபை, சிற்சபையாகும். சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தருளும் இடம். தப்ரசபா எனப்படும் இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் பராந்தக சோழன் புன்வைந்தான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகளும் லெய்டன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன. இவனுக்கு முன் இரண்யவர்மன் புன்வைந்தான் என்று கோவில் புராணம் தெரிவிக்கின்றது. நடராஜர் கோவில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமய குரநால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை சிவத்தலங்கள் சோழ நாடு காவேரி வடகரை தலங்களில் ஒன்றாகும்.
இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் என்றும் சிதம்பரம் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோவில் என்ற பெயராலேயே அழைக்கப்படுகின்றது. அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்பெறுகிறது. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார். வலது புற மேல் கையில் உடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இன்றைய அறிவியல் அறிஞர்கள் இதைத்தான் பெருவெடுப்பு கொள்கை என்று அழைக்கின்றனர். இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறது. வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறது. இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்குமான இடம் என்பதை உணர்த்துகிறது. இந்த நடனத்தில் ஆக்கல், அடித்தல், காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயற்பாடுகளோடும் ஒத்து போகின்றது. உலகின் பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான ஜெனீவாவில் உள்ள சென் என்ற இடத்தில் இந்த நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் ஐந்து சுற்றுகளை கொண்டது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து திருச்சுற்றுகள் எனும் பிரகாரங்கள் உள்ளன. மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்துள்ளது. அதே போல அக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் நடுப்புள்ளியில் இல்லை, இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார். கோவிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீது உள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. மனிதருள் 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதே போல அக்கூரையில் 72,000 ஆணைகள் அறையப்பட்டுள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் சிறப்பான 10 அம்சங்களை இப்பொழுது காணலாம். இக்கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகவும் 135 அடி உயரம் கொண்டதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் கொண்டவையாகும். இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவதாண்டவங்களுக்கான சிற்பங்கள் காணப்படுகின்றன. இக்கோவிலில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் கீழ் ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள் அமைத்தார்கள். முக்குருணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லாப்பிள்ளையார், வல்லப கணபதி, மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னதிகள் இக்கோவிலில் அமைந்துள்ளன. சிதம்பரம் கோவிலுக்குள் திருமுறைகள் இருப்பதை இங்குள்ள பொல்லாப்பிள்ளையாரே கூறினார் என தொன்மம் ஒன்று உள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கோவிலுக்குள் பல்வேறு கோவில்கள் அமைந்திருக்கின்றன. 3வது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த சன்னதி அருகே யமன் மற்றும் சித்திரகுப்தனுக்கு சிலைகள் அமைந்துள்ளன. பாண்டிய நாயகர் கோவில். சிவகாம சுந்தரி கோவிலின் வடக்கே பாண்டிய நாயகர் கோவில் அமைந்துள்ளது. இது முருகன் கோவிலாகும். இக்கோவிலில் 6 முகம் கொண்ட முருகன் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் உள்ளார். நவலிங்க கோவில். நவகிரகங்களால் வழிபட்ட லிங்கங்கள் உள்ள கோவிலாகும். கோவிலில் சிவகங்கை, பரமானந்த கோபம், வியாக்கரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. பரமானந்த கோபம் நடராஜர் கோவிலின் கிழக்கில் அமைந்துள்ளது. குய்ய தீர்த்தம் நடராஜர் கோவிலின் வடகிழக்கே கிள்ளைக்கு அருகே அமைந்துள்ளது. புலிமடு சிதம்பரம் கோவிலின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. வியாக்கரபாத தீர்த்தம் நடராஜர் கோவிலுக்கு மேற்கில், இளமையாக்கினார் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ளது. அனந்த தீர்த்தம் நடராஜர் கோவிலுக்கு மேற்கிலுள்ள திருவனந்தேச்சரத்திற் கோவிலில் அமைந்துள்ளது. நாகச்சேரி அனந்தேச்சரத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. பிரம்ம தீர்த்தம் நடராஜர் கோவிலுக்கு வடமேற்கே இருக்கும் திருக்காளஞ்சேரியில் அமைந்துள்ளது. சிவப்பிரியை நடராஜர் கோவிலுக்கு வடக்கே உள்ள பிரம்மசாமுண்டி கோவிலின் முன் அமைந்துள்ளது. திருப்பார்கடல் சிவப்பிரியைக்கு தென்கிழக்கில் அமைந்துள்ளது. மூலவர் தோற்றம். மூலவர்
திருமூலநாதன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றன. சிதம்பரம் நடராஜருக்கு தினந்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. 6 கால பூஜை என்பது காலை சந்தி, இரண்டாம் காலம், உச்சி காலம், சாயங்காலம், இரகசிய பூஜை காலம், அர்த்த சாமம். இந்து தொன்மவியல் கணக்கின்படி மனிதர்களது ஓராண்டு என்பதும் தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஒரு நாளில் 6 கால பூஜைகள் நடைபெறுவது போல தேவர்கள் செய்யும் பூஜையாக ஆண்டுக்கு 6 பூஜைகள் சிதம்பரம் கோவிலில் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் இராச சபையில் அதிகாலையில் அபிஷேகம். ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். புரட்டாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இராச சபையில் அதிகாலையில் அபிஷேகம். மாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். சைவ பெரியோர்களான நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தில் சிதம்பரம் பற்றி கூறப்பட்டுள்ளதாலும், நாயன்மார்கள் நால்வரும் இங்கு வந்து பாடியதாலும் இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாசம் வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது. இரத்தினத்தால் செய்யப்பட்ட நடராஜர் விக்கிரகமும் ஆதிசங்கரர் அளித்த ஸ்படிகலிங்கமும் இன்றும் சிதம்பர ஆலயத்தில் பூஜித்து வரப்படுகிறது. இதுவரையில் நாம் தரிசித்த சிதம்பரம் நடராஜர் கோவில், இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் இந்த தகவல்களை கேட்ட பிறகு நம் புருவங்களை மேலும் உயர்த்த செய்யும் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் சிறப்பம்சங்களை இப்போது பார்க்கலாம். வைணவ கடவுளான திருமால் இங்கு திருச்சித்திரக்கூடம் என்ற சபையில் நடராஜரின் கனக சபைக்கு வெகு அண்மையில் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருச்சித்திரக்கூடம் பற்றி குறிப்புகள் உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள 1000 மண்டபம் எனப்படும் 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றது. இதை நிபுணர்கள் கட்டடக்கலையின் அற்புதம் என்று புகழ்கின்றனர். நடன கலைகளின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடனராஜன் எனப்படுகிறது. இது மருவி நடராஜன் எனவும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் பல வகையான நடனங்களில் இத்தலத்தில் ஆனந்த தாண்டவம் நிகழ்கின்றது. சிதம்பரம் கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. இங்கு உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை அர்ப்பணமாக வழங்குகின்றனர். கலைஞர்கள் இங்கு வந்து நாட்டியார்ப்பணம் செய்வதை ஒரு பெருமையாக கருதுகின்றனர். பக்தி இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவனை பற்றி பாடப்பெற்றுள்ளது. சோழ மன்னர்கள் பலர் இந்த ஆலயத்திற்கு பணிபுரிந்துள்ளனர். இங்குள்ள ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்தும் பொற்கூரையினாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும், சோழர்களுக்கு பின் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயரும் மற்றும் நாயக்க மன்னர்களும் கோவிலின் பிரகாரங்கள் சபை மண்டபங்கள் கட்டியதாகவும் பல்வேறு திருப்பணிகள் பல புரிந்ததாகவும் கல்வெட்டுகளின் மூலம் அறிய முடிகின்றது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அதிகமான நூல்களினாலும் பாடல்களினாலும் போற்றப்படுகின்ற கோவிலாக சிதம்பரம் நடராஜர் கோவில் உள்ளது. இத்தலத்தினை பற்றி 43 நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 அடிப்படையான அம்சங்களுக்காகவும் தனித்தனியான கோவில்கள் தென்னிந்தியாவில் 5 இடங்களில் கட்டப்பட்டிருக்கின்றன. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அவை அழைக்கப்படுகின்றன. பூகோள ரீதியாக இவையெல்லாம் தக்கான பீடபூமியில் தற்போதைய தமிழகத்தில் 4 ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 1 அமைந்துள்ளது. நீருக்காக திருவானைக்காவல், நெருப்புக்காக திருவண்ணாமலை, காற்றுக்காக காளகஸ்தி, பூமிக்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்திற்காக சிதம்பரம் ஆகிய இடங்களில் இந்த கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இக்கோவிலை பதஞ்சலி முனிவர் உருவாக்கும் போது எந்த ஆடம்பர நோக்கத்துடனும் செய்யவில்லை. ஒரு மகத்தான சக்தி ஊட்டப்பட்ட புனித ஸ்தலத்தை உருவாக்க என்ன தேவையோ அதை மட்டும் செய்தார். இதில் சிதம்பரம் கோவில் நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு இடம். கோவிலில் கொஞ்சம் புதிதாக தெரியும் பகுதியானது சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது. ஆனால் கோவிலின் புராதன உட்புறம் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றி யாருக்குமே தெரியவில்லை. 3500 ஆண்டுகள் அல்லது அதற்கும் முற்பட்டதாக இருக்கலாம் என்று மக்களால் கருதப்படுகிறது.
இப்படியாகத்தான் நம் பாரத நாட்டின் கலாச்சாரமும் இருந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே மக்கள் எப்படிப்பட்ட கோவில்களை எழுப்பி இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ராமேஸ்வரம், சிதம்பரம், மதுரை என்று எந்த கோவிலானாலும் அது பிரம்மாண்டமானதாகவே இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வடிவமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரசனை தவிர அப்போது அனைவருமே குடிசையில் வாழ்ந்தவர்கள்தான். எந்த விதமான எந்திரங்களோ வாகனங்களோ பளுதூக்கும் சாதனங்களோ இல்லாத போதும் தலைமுறைகளை தாண்டி மக்கள் ஒரே குறிக்கோளுடன் உழைத்திருக்கிறார்கள். கோவிலை உருவாக்குவதற்காகவே வாழ்ந்து மறைந்த அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விட மதிப்பானதாக இந்த கோவில்களை எழுப்புவதை வைத்திருந்திருக்கிறார்கள். நடராஜரின் வடிவம் தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தே தோன்றியது. காலமும் எல்லையுமின்றி நீண்டிருக்கின்ற அசைவற்ற தன்மை தன்னைத்தானே நடன வடிவில் படைத்து கொண்டு வெளிப்படுத்தும் பேரானந்த களிப்பையே நடராஜர் உருவம் குறிக்கிறது. சிதம்பரம் என்று நீங்கள் அழைப்பது முழுமையான அமைதியில் இருக்கும் அசைவற்ற நிலையே. இங்கே நின்ற நிலையில் அமைக்கப்பட்டுள்ள நடராஜர் குறிப்பால் இதை நமக்கு உணர்த்துகிறார். இங்கே முழுமையான அசைவற்ற தன்மை கோவிலாக குடிகொண்டுள்ளது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த அசைவற்ற தன்மையை கொண்டு வருவதற்காகவே பாரம்பரிய கலை வடிவங்கள் உருவாக்கப்பட்டது. உள்ளுக்குள் அசைவற்ற தன்மை இல்லாமல் உண்மையான கலைத்திறன் வெளிப்படாது. சிதம்பரம் கோவிலின் ஒரு சிறப்பம்சமாக நடராஜர் இருந்தாலும் ஆகாய தத்துவத்தின் அடையாளமாக வெற்றிடமே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் கோவிலை பிரதிஷ்டை செய்தவர் நவீன யோக கலையின் தந்தையாக அறியப்படும் பதஞ்சலி முனிவரேதான். யோகாவை அவர் கண்டுபிடிக்கவில்லை. ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் இருந்த யோக முறைகளை அவர் ஒரு தொகுப்பாக முறைப்படுத்தினார். யோக சூத்திரங்களும் அவரால் தான் எழுதப்பட்டன. பதஞ்சலி முனிவரை நீங்கள் ஒரு ஞானமடைந்த உயிராக பார்த்தால் அவர் இன்னொருவரை விட அதிகமாக ஞானமடைந்தவர் இல்லை. அப்படி எதுவும் உண்மையில் இல்லை. தன்னை உணர்தல் என்றால் தன்னை உணர்தல் தான். அவரை ஒரு ஆணாக பார்ப்பதை விட அவருடைய பேரறிவையும் உயிர் பற்றிய அவரது விசாலமான புரிதலையும் கவனித்தால் ஒரு மனிதனால் இதுவெல்லாம் சாத்தியம் என்பதே உங்களால் நம்ப முடியாது. இவர் ஒரு அதிசயமான மனிதராக கிட்டத்தட்ட மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருந்தார். பதஞ்சலி முனிவர் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சிதம்பரம் கோவிலை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தார். ஏனென்றால் அவர் வெறும் பக்தர் அல்ல, யோக விஞ்ஞானியும் ஆவார். எனவே கோவிலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் சரியான வழிமுறைகளை ஏற்படுத்தினார். இதற்காக ஒரு மக்கள் குழுவை குறிப்பிட்ட சாதனாவுடன் ஒருவித ஒழுங்குமுறை மற்றும் கோவிலை பராமரிக்கும் முறையை கற்றுத்தந்து பயிற்சி அளித்தார். அவர்களை பல குடும்பங்களாக பெருகி இன்றும் கோவிலை பார்த்துக் கொள்கிறார்கள். பதஞ்சலி முனிவர் வகுத்து தந்தபடியே பொதுவான நடைமுறைகளும் சடங்குகளும் அவர்களால் இன்றும் கோவில் நடைமுறைகளில் கடைபிடிக்கப்படுகிறது. சிதம்பரத்தின் தனிச்சிறப்பில் மார்கழி மாதத்தில் நிகழும் ஆருத்ரா தரிசனமும் ஒன்று. ருத்ரா என்பதற்கு கர்ஜிப்பவர் அல்லது ஒரு வினையால் பொங்குதல் என்ற பொருள். பொங்குதல் என்பதையும் விட கர்ஜனையே பொருந்துகிறது. ஆருத்ரா என்றால் நிலையானது, கர்ஜிக்கும் வகையில் இல்லை, முற்றிலும் நிலையான ஒன்று. ருத்ரா அசைவையும் படைத்தலையும் கூட குறிக்கும். ஆருத்ரா ஒரு விதமான செயலற்ற தன்மையையும் குறிக்கும். சிதம்பரம் கோவிலின் கட்டட பகுதிகள் மட்டும் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளன. முற்றிலும் கற்களை கொண்டு அற்புதமாக கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 100 ஏக்கர் நிலங்கள் நிபந்தங்களாக கோவிலை பராமரிப்பதற்காகவே விடப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவில் தினம்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் திறந்திருக்கும். என நேயர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு நிச்சயமா ஒரு தடவை போயிட்டு வாங்க. மீண்டும் மற்றொரு ஆலயம் தேடியில் சந்திப்போம். வணக்கம்.